ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஏபி டெய்லி டைம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது என் உயிரோடு ஒரு இந்த விலை எபிசோட் நம்பர் 14. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரு சி ஸ்டூபிட்ஸ், சின்ன பசங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து கெடுத்ததும் இல்லாமல் என்னையே மிரட்டுறியா? உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னா ஆதிக்கு கால் பண்ணுறா. ஆதிக்கு கால் போகுது. அதுக்குள்ளே ஒரு ரவுடி வந்து அவள் கையை பிடிக்கிறான். ஒருத்தன் அவள் வாயை பொத்துறான். ஆதி கால் அட்டன் பண்ணுறார். பாரும் அணுகிற சவுண்ட் கேட்குது. ஏதோ ஆபத்துன்னு புரியுது. அதுக்குள்ளே அவளை தூக்கிட்டு போய் வேனில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. பாரு ஃபோன் அங்கேயே கீழே விழுது. ஆதிக்கு டென்ஷன் ஆகுது. கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அவள் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே பாரோட மொபைல் மட்டும்தான் இருக்குது. ஆதி அதை எடுத்து பார்க்குறாரு. ஆதி, இது அவள் மொபைல் தான். சுற்றி சுற்றி பார்க்குறாரு. டயர் மார்க்ஸ் இருக்குது. அது சந்துங்கிறதுனால மண் ரோடு தான். ஸோ டயர் மார்க்ஸ் நல்லா தெரியுது. கிட்ட போய் உட்காந்து அந்த டயர் மார்க்ஸை பார்க்குறாரு. அது ஒரு வேனோட டயர் மார்க்ஸ்னு தெரியுது. ஆதி பைக் எடுத்துகிட்டு அந்த டயர் மார்க்ஸை ஃபாலோ பண்ணுறார். அந்த சந்து முடிஞ்சு மெயின் ரோடில் கனெக்ட் ஆகுது. ஆதி அங்கே இருக்கிற சிக்னல் கேமரா அதில் அந்த டைமுக்கு போன வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுறார். அப்போது ஒரு ரெட் கலர் மினி வேன் ஓவர் ஸ்பீடாக போனது தெரியுது. ஆதி அந்த வேன் நம்பர் நோட் பண்ணி எங்கெல்லாம் போயிருக்குன்னு சர்ச் பண்ணுறார். ஆதி ரொம்ப டென்ஷனாக பட் ஸ்பீடாக எல்லாம் கண்டுபிடிக்கிறார். ஷாம் கால் பண்ணுறார் ஆதிக்கு. ஷாம், ஆதி எங்கே இருக்க அப்படின்னு கேட்க ஏதோ டென்ஷனாக போனேன்னு சொன்னாங்க. ஆதி, டேய் உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்லை. அவளை கடத்திட்டாங்கடா. ஷாம், எது கடத்திட்டாங்களா? யாருடா கடத்திட்டாங்க? ஆதி கவலையான டோனில், அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்ல லோ வாய்ஸில் பார்வதியை. ஆதி ஃபஸ்ட் டைம் அவன் நேமை சொல்கிறார். ஷாம், என்னது பார்வதியவா? யார், எதுக்கு கடத்துனாங்க? ஆதி, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அவள் கால் பண்ணால் அட்டன் பண்ணேன் பட் பேசலை. அவள் முணுகிற சவுண்ட் தான் கேட்டது. ஆதி வேனில் தான் கடத்துனாங்க. நான் அந்த வேன் போன ரூட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரி வை, அப்புறம் பேசுகிறேன். ஷாம், ஓகே ஆதி, டேக் கேர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி, டேய் கங்காமாக்கு தெரியாமல் அப்பாவுக்கு மட்டும் சொல், அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஷாம் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், நீ அவளை கண்டுபிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வா. அந்த வேன் நல்லமலை ஃபாரஸ்ட்குள்ளே டைவர்ட் ஆனதாக சிக்னலில் சொல்கிறாங்க. ஆதி நல்லமலை ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு போகிறாரு. அகைன் அங்கே வேன் டயர் மார்க்ஸ் தெரியுது. ஆதி அந்த டயர் மார்க்ஸை ஃபாலோ பண்ணி போகிறார். ஒரு 5 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்குள்ளே போயிருப்பார். அப்போது அங்கே ஒரு பழைய வீடு இருக்குது. அங்கே முன்னாடி பட்டை சாராயம் காய்ச்சிட்ருக்காங்க. கஞ்சா செடி ஃபுல்லாக வளர்த்து வச்சுருக்காங்க. அந்த வேன் அங்கே தான் நிற்குது. குண்டு குண்டாக ஹைட் அண்ட் வெயிட்டாக நிறைய கூன்ஸ் இருக்காங்க. ஆதி பைக்கை கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு அங்கே போகிறார். ஆதி சைலண்ட்டாக போய் ஒரு கூனோட கழுத்தை பிடிச்சி திருகுறாரு. அவன் கீழே விழறான். இப்படியே 3 பேரை திருகி போடுறாரு. இதை ஒரு கூன் பார்க்குறான். ஆதியை அட்டாக் பண்ண வரான். ஆதி அவன் கையை பிடிச்சி தடுத்து அவனை காலில் எழுத்துறாரு. இப்போ இன்னும் 4-5 பேர் ஆதியை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ஆதி சுற்றி சுற்றி ஸ்பீடாக ஒரு ஒருத்தரையும் அடிக்கிறாரு. ஒரு ஒருத்தனை குத்துறாரு, ஒருத்தனை எத்துறாரு. ஒருத்தன் கையை முறுக்கி இவரோட கை முட்டி வச்சு அவன் முதுகுலையே இடுக்கிறாரு. இவங்களை அடிச்சுட்டு உள்ளே போனால் அங்கே இன்னும் 10 பேர் இருக்கான். அவங்க ஒரு ஒருத்தரையும் அடிக்கிறார் வெறித்தனமாக. ஒருத்தனை இவர் கால் வச்சு அவன் கால் முட்டியில் நாக் பண்ணுறார். இன்னும் 2 பேர் கத்தி எடுத்து குத்த வராங்க. இவர் அங்கே கையை முறுக்கி அந்த கத்தியால் அவங்க ஷோல்டரில் கையில் குத்தி விடுறாரு. இப்படி எல்லாரையும் அடித்து போட்டுட்டு நிமிந்து பார்த்தா அந்த கேங்கோட ஹெட் பாரு கழுத்தில் கத்தி வச்சுட்டு நிற்கிறான். ஆதி, டேய் மரியாதையாக அவளை விட்டுரு, இல்லை உன்னை கொன்னுடுவேன். கூன்ஸோட ஹெட், நீ யாருடா, இங்கே எப்படி வந்த, போ இங்கேருந்து. ஆதி, அவளை விடுன்னு சொன்னேன். கூன், அவன் இன்னும் க்ளோஸாக கத்தியை அவள் கழுத்தில் வைக்கிறான். ஆதி அங்கே கீழே இருந்த ஒரு டப்பாவை காலால் கரெக்டாக கை மேலே ஏற்றுறாரு. அது அவன் கையில் பட்டு கத்தி கீழே விழுது. ஆதி பார்வதி கையை பிடிச்சி தன்கிட்ட இழுத்து வச்சுக்கிறாரு. அவன் சட்டையை கழட்டிட்டு ஆர்ம்ஸ் எல்லாம் டைட் பண்ணிவிட்டு இவர் அட்டாக் பண்ண வரான்.
ஆதி பார்வதியை அவள் ஹிப்பில் கை வச்சு பின்னாடி தள்ளுறார். ஆதியும் அவர் ஷர்ட்டை கழட்டி பாரு கையில் கொடுக்குறாரு. ஆதி அவர் கையை தட்டிட்டு தலையை ஆட்டிட்டு இப்போ வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் ஏய் அப்படின்னு அடிக்க ஓடி வரான். ஆதி குனிஞ்சு நகர்ந்துக்கிறாரு. அவன் நேராக போய் அங்கே இருக்கிற டோரில் முட்டிக்கிறான். திரும்பி வந்து ஆதியை ஏத்துறான். அவர் போய் கீழே விழுறாரு. பாரு ஐயோ அப்படின்னு கத்துறான். ஆதி எழுந்து ஓடி போய் அவன் நெஞ்சிலேயே ஒரு மெதி மெதிக்கிறாரு. அவனும் அவர் அடிக்கிறான். அவன் காலில் முறுக்கி கீழே புரட்டி போடுறாரு. இப்படி அவனோட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு அவனை அடித்து பொழக்கிறாரு. அவன் மயங்கி கீழே விழறான். ஆதி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறாரு. அவங்க ரெண்டு ஜீப்பில் வராங்க. வந்து இவங்க எல்லாரையும் ஏற்றிட்டு போகிறாங்க. அதுவே இடம் பார்த்தாமல் கூன்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ ஆதி பார்வதிக்கு இடம் இல்லை. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சாரி சார் இடம் இல்லை அப்படின்னு சொல்ல ஆதி நோ ப்ராப்ளம் என்கிட்ட பைக் இருக்குது. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ரூட் சொல்லிட்டு போகிறாங்க. பாரு ஆதியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான். ஆதி போய் அவன் முன்னாடி சடக்கு போடுறாரு. பாரு ம் என்ன ஆதி என்ன பேனு பார்த்துட்ருக்க. பாரு சமாளிப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆதி ஷர்ட்டை கொடு. பாரு கொடுக்குறா. ஆதி வாங்கி போட்டுக்கிறாரு. பாரு நான் ஸ்கூல் விட்டு வந்துட்டுருந்தேனா அப்போ அப்படின்னு சொல்ல வரான். ஆதி கை காமிச்சு ஸ்டாப் பண்ணுறாரு. இங்கே வேண்டாம் இருட்டுருச்சு பாரு. முதல்ல காட்டு விட்டு வெளியே போகலாம். அப்புறம் உன் கதை கலாச்சபத்தை வச்சுக்கோ. என்ன ஆதி போய் பைக் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாரு முனங்கிட்டு ஆமாம் நான் கதா கலாச்சபமாக பண்ணுறேன். ஆதி ஓய் சீக்கிரம் வந்து ஏற போறியா இல்லையா இல்லை இங்கேயே விட்டுட்டு போகவா. பாரு ஓடி போய் பைக்கில் ஏறி உட்காரான். ஆதி உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு. பாரு ஸ்கூல் போயிட்டு வந்ததால் சாரி தான் கட்டியிருக்கா. ஆதி பார்வதி பைக்கில் போகிறாங்க. அந்த காட்டில் ரோடுன்னு பெருசாக இல்லை. ஸோ ஃபுல்லாக மேடும் பழமுமாக இருக்குது. ஆதி அதில் ஏற்றி இருக்கிறார். வேறு வழி இல்லை. பாருக்கு இங்கே சாரி வேற வழுக்குது. அந்த பள்ளத்தில் பைக் ஏறி இறங்கும்போது பேலன்ஸ் கிடைக்காம அவளுக்கு ஒன் சைடாக வேற உக்காந்துருக்கா. ஒரு பெரிய பள்ளத்தில் விட்டு மேட்டில் ஏற்றுறாரு. பாரு விழ போகிறான். ஆதி ஒரு கையால் அவளை பிடிக்கிறாரு. பாருவும் டக்குன்னு ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். அவர் இப்போ சேர்த்து ரெண்டு கையாலையும் கட்டிக்கிறான். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் இருட்டில் ஆதி ராங் ரூட்டில் டைவர்ட் ஆகிட்டார். அவருக்கு அந்த டார்க்னஸ் காட்டுக்குள்ளே வழி தெரியல. அப்போ லேசாக ட்ரிஸ்லிங் தூரல் விழுது ஸ்டார்ட் ஆகுது. குளிர்ந்த காற்று வேற. ஆதி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டே இருக்காரு. மழை தூரலில் ஹக் பண்ணிட்டு காட்டுக்குள்ளே பைக்கில் போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ திடீர்னு பைக் ஸ்டாப் ஆகுது பெட்ரோல் இல்லாமல். ஆதி பார்வதி கீழே இறங்குறாங்க. ஆதி பைக்கை ஓங்கி ஏற்றுறாரு. பாரு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. ஆதி ம் பெட்ரோல் தீந்து போச்சு. பாரு ஐயோ இப்படி எப்படி போகிறது. ஆதி அவளை முறைச்சிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா சுத்தமாக சிக்னல் இல்லை. கிராஸ் மார்க் தான் இருக்குது. ஆதி ஷிட் அப்படின்னு கையை உதறாரு. பாரு இப்போ என்ன. ஆதி கோவமா ம் சிக்னல் இல்லை. பாரு அழறா ஐயோ இப்போ. ஆதி ஷ் இதுவும் பேசாதா அமைதியாவா. அவ கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப இருட்டாக இருக்குது. மொபைல் ஃப்ளாஷ் லைட் வச்சு கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது. பாரு பயந்து ஆதி அம்சம் டைட்டாக பிடிச்சிக்கிறான். பாரு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம். ஆதி யாருக்கு தெரியும். ரெண்டு பேருக்கும் காட்டுக்குள்ளே இன்டீரியராக போயிட்டாங்க. பாருக்கு கால் வலிக்குது. ஆதி கையை விட்டுட்டு ஒரு இடத்துல நிற்கிறான். ஆதி திரும்பி பார்த்து என்ன வா அப்படின்னு கூப்பிட பாரு கால் வலிக்குதுன்னு சொல்கிறான். ஆதி ஃப்ளாஷ் லைட் அடித்து சுற்றி பார்க்குறாரு. அங்கே ஒரு பாறை இருக்குது. ஆதி வா அங்கே போய் உட்காரலாம். ஆதி பார்வதி அந்த பாறைக்கிட்ட போய் உட்காராங்க. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. திடீர்னு பாரு ஐயோ அப்படின்னு கத்துறா. ஆதி என்ன ஏன் கத்துற. ஆதி இல்லை என்னை அடைச்சி போட்டிருந்தாங்கல்ல
அந்த கேங் இன்னொரு பொண்ணையும் அடைச்சி வச்சிருங்க. அது என்ன சொல்கிற பாரு. ஆமாம், இந்த காட்டுக்குள்ளே இன்னொரு வீடு இருக்கான், அங்கே தான் அந்த பொண்ணை அடைச்சி வச்சுருக்காங்களாம். பேசிகிட்டு இருந்தாங்க. ஆதி ஓ யோசிச்சிட்ருக்கார். ஆமாம், ஆக்சுவலி என்ன நடந்துச்சு பாரு நடந்ததை சொல்கிறான். என் ஃபோன் அங்கேயே விழுந்துருச்சு. ஆதி அவர் பேண்ட் பாக்கெட்லேருந்து அவள் ஃபோன் எடுத்து கொடுக்குறார். பாரு ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான், தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வாங்குறான். அப்போ ரெண்டு பேர் ஹேண்டும் டச் ஆகுது. ஆதி அவளை பார்க்குறாரு, பாருவும் பார்க்குறான். ஆதி கை மேலே பாரு கை இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் கண் மிகாமல் பார்த்துட்ருக்காங்க. ஒரு க்யூட் டைலாக். அப்போ திடீர்னு சட சடன்னு மழை பெருசாக பெய்யுது. ரெண்டு பேரும் போய் பாறைக்கு கீழே நிற்கிறாங்க. ஆனாலும் லைட்டாக சாரல் இவங்க மேலே படுது. ஏதோ சத்தம் கேட்குது. பாரு பயத்தில் ஆதி கையோட கை கோக்குறான். குளிர்ந்த காற்று வீசுது. திடீர்னு பெருசாக இடி இருக்குது. பாரு பயந்து இன்னும் ஆதிக்கிட்ட நெருங்கி வரா. திடீர்னு ஏதோ மிருகம் கத்துற சவுண்ட் கேட்குது. காடுங்கிறதுனால சவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. கும் இருட்டு வர பாரு பயத்தில் ஆதியை ஹக் பண்ணிக்கிறா. ஆதி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார். பட் அவர் ஹக் பண்ணல. இன்னொரு இடி பெருசாக அடிக்குது. பாரு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஆதியும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரும் அவளை லைட்டாக ஹக் பண்ணுறார். அந்த இரவு நேரத்தில் காட்டுக்குள்ளே மழையில் குளிர்ந்த காற்று அடிக்குது. அதில் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ரெண்டு பேரும் தங்களை மறக்கிறாங்க. ஆதி அவர் கை வச்சு பாரு முதுகில் ரப் பண்ணுறார். பாரு இவ ஃபேஸை அவர் நெஞ்சில் ரப் பண்ணுறா. ஆதி குனிஞ்சு இவளை பார்க்குறாரு. பாரு நிமிந்து அவரை பார்க்குறா. அகெயின் ஒரு ஐ லாக் இன் ஹக் பொசிஷன். ஆதி அவளை கிஸ் பண்ண அவள் லிப்ஸ் பக்கத்தில் வராரு. பாரு சம்மதம் சொல்கிற மாதிரி விடாமல் கண்ணை மூடிக்கிறான். ஆதியும் கண்ணை மூடி கிஸ் பண்ண போகிறார். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.